ஹாய் ஹாய்ஸ், நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது யாழ்ப்பாண ஸ்டைல் இறால் கறி. எப்படி நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இறால் கறி செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இறால் கறிக்கு தேவையான பொருட்கள், இறால் வந்து நான் கொஞ்சம் பெரிய இறாலும் சின்ன இறாலும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் 150 கிராம் வரும். அடுத்தது வந்து கருவேப்பிலை, ரம்ப இலை, இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலையும் சேர்க்கலாம். அடுத்தது வந்து தக்காளி நறுக்கின தக்காளி. அடுத்தது வந்து மிளகாய்த்தூள், இது வீட்டிலேயே தயாரித்த மிளகாய்த்தூள். அடுத்தது வந்து உப்பு. அடுத்தது உள்ளி வந்து இடித்து வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து பெருஞ்சீரகமும் கடுகும். அடுத்தது வந்து தேங்காய்பால். அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், அதை வந்து நறுக்கி வச்சிருக்கிறோம். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நான் பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தை நன்கு காய விடுறோம். கீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சா பிறகு அதில் வந்து எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நன்றாக கொதிக்க வேண்டும். எண்ணெய் நன்றாக கொதித்த பிறகு அதில் வந்து பெருஞ்சீரகத்தையும் கடுகையும் சேர்த்து கொள்ளுறோம். கடுகு வந்து போடும்போது நன்றாக வெடிக்கும், வெடிக்கிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குமான்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து ஒன்றாக அவசரதுக்காக எண்ணெய்க்குள்ளே போடுவேன். போட்டுட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் அந்த சுவை வந்து வரும். ஸோ அதனால் நன்றாக வெங்காயத்தை வதங்க விடுகிறோம். ஓகே, இந்த வெங்காயம் வதங்குற இடைவெளியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிளகாய்த்தூள் பற்றி சொல்ல போகிறேன். மிளகாய்த்தூள் வந்து எங்களோட வீட்டிலேயே செய்த மிளகாய்த்தூள் தான். அம்மா வந்து மிளகு, சீரகம், மல்லி மில்லில் கொடுத்து திரித்த தூள் தான் இது. ஓகே, அடுத்தது வந்து உள்ளி சேர்த்துக்கொள்ளுறோம். உள்ளி வந்து இடித்து கொஞ்சம் அருவல் மாதிரி இடித்த உள்ளி தான் அது. ஓகே, அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கொள்ளுறோம். தக்காளி வந்து ஒன்று தான் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து ஒரு சிறுமி டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஏன் இப்போ உப்பு சேர்த்துக்கொள்கிறேன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயில் வந்து அந்த உப்பு சுவை வந்து சேர்கிறதுக்காக இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து இறால் சேர்த்துக்கொள்கிறேன். இறால் வந்து கழுவி சுத்தமாக்கின இறால் தான். அதோட 100-150 கிராம் பெறும் என்று நினைக்கிறேன். இறால் வந்து சேர்த்துக்கொள்ளுறேன். இறாலை வந்து சேர்த்துட்டு இறாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அந்த அதோட சேர்கிற மாதிரி, மசாலாவோட சேர்கிற மாதிரி. அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூனில் பாதி அளவு மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுறேன். அதுக்கடுத்தது வந்து 3 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுறேன். மிளகாய்த்தூளை போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி அதையும் விடுறேன். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு நன்றாக இறால் வந்து வதங்கணும். கொஞ்சம் பொரியிற மாதிரி, பொரியாது ஆனால் கொஞ்சம் நல்லா வதங்க வேணும். இறால் வந்து வதங்கி வேற நாங்கள் வந்து தேங்காய்பால் சேர்க்க போகிறோம். தேங்காய்பால் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய்பால் சேர்த்துட்டு அதை வந்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஓகே, நன்றாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் உப்பு சேர்க்க போகிறோம். முதல் வந்து நாங்கள் வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்தினாங்க, இப்போ தான் கறிக்கு வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இது வந்து பெரிய கல் உப்பு தான் எடுத்துருக்கிறேன். கல் உப்பு தான் சேர்க்கிறேன். அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து தூளும் கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, அதனால் வந்து தூளும் 2 கரண்டி போடுறேன். இனி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கொஞ்சம் அதத்துக்கு வர வேணும். இறாலும் கொஞ்சம் நல்லா வேகும்.
அடுத்தது வந்து கருவேப்பிலையும் ரம்ப இலையும் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை வந்து ரெண்டு தலை போடுறேன், ரம்ப இலை வந்து ஒன்று போடுறேன். நீங்கள் கருவேப்பிலை ரம்ப இலைக்கு பதிலாக கொத்தமல்லி இலையும் போடலாம். கறி வந்து ரக்கிறோம், உங்களுக்கு குழம்பு பதமாக வேணுமெண்டா நீங்கள் இப்போவே ரக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் திக்கான கறியாக செய்ய போகிறேன், திக்கான குழம்பு கறியாக செய்ய போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கறியை வந்து அடுப்படியே விடுகிறேன். இப்போ கொஞ்சம் அடுப்புண்ட கீட்டை வந்து நீங்கள் கூட்டியும் விடலாம். ஓகே, ரால் வந்து சூப்பராக அவிஞ்சிட்டுது. இது ஒரு 10 நிமிஷம் காணும் நினைக்கிறேன், நான் நேரம் சரியாக பார்க்கல, ஒன்று உங்களுக்கு அடுத்த முறை பார்த்து சொல்கிறேன். இறால் வந்து சூப்பராக வெந்துட்டுது, அதே நேரம் குழம்பும் வந்து நல்லா திக்காகிட்டுது. சரி, நாங்கள் இது வந்து ரக்கிற பதத்துக்கு வந்துட்டுது, அதனால் நாங்கள் வந்து ரக்குவோம். இது வந்து நான் இதை போட்டு சாப்பிட போகிறேன். சம்பா அரிசி சோறும் இறால் கறியும் முட்டையும் தான் நான் சேர்த்து சாப்பிட போகிறேன். உண்மையிலேயே இறால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது, நல்ல கறி நன்றாகவே வந்துட்டுது இந்த இறால் கறி. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த யாழ்ப்பாண ஸ்டைல் இறால் கறி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, அதோடு இந்த கூகுள் வேர்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களுக்கு மேலும் பல சமையல் வீடியோ வேறு காத்திருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.